ாச்சாரியனாக கீதையே உபதேசித்தான் நமக்குன்னு ஒரு உபதேசம் பண்ணின அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை எப்போதை நாம சேவித்தாலும் நம்மோட மிக நெருக்கமானவர் ரிலேட் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையோ அந்த ரிலேஷன்ஷிப்பு கண்ணனிடத்துல தான் நம்ம ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம் ராமனும் பூர்ணமான அவதாரம் கண்ணனும் பூர்ணமான அவதாரம் இருவருக்குமே பூர்த்தி எதனால வருது நிறைவான அவதாரம்னு சொல்றோமே ஏன் கிருஷ்ணாவதாரத்தை நிறைவானதுன்னு சொல்கிறோம் ஏன் ராமாவதாரத்தை நிறைவானதுன்னு சொல்கிறோம் மற்ற எத்தனையோ காரணங்கள் இருக்கட்டும் ஒரு முக்கியமான காரணம் நம்மை போல் கல்யாணம் பண்ணி கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட்டு இருந்தவர்கள் இது ரெண்டு அவதாரத்துக்கு இது தனி சிறப்பு இப்போ மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராஹா அவதாரம் நரசிம்மாவதாரம் வாமனாவதாரம் பரசுராமாவதாரம் இப்படி முற்பட்ட எந்த அவதாரத்தில் பார்த்தாலும் இதெல்லாம் நம்மால சேவிச்சிக்க முடியாது இல்லையோ அதனால் ஆகும்னா சரி வராக பெருமான் வராக பெருமான் நாம் என்ன அவ்வளோ தூரம் நாம் வராக மாட்டோம் நெருங்கிவிட போகிறோமா ஆனால் ராமன் கண்ணன்னு சொன்னால் நம்மை போல வாழ்ந்து காட்டியிருக்காளோ இல்லையோ அது சரியான முன்னோடிகளான அவதாரம் ராமாவதாரத்தை பார்த்து இல்லற தர்மத்தை தெரிஞ்சிக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தும் இல்லற தர்மத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லச்சேவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லிக்கணும் ஏன்னா ராமாவதாரத்தை பார்த்து கிரகஸ்தர்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறது வாஸ்தவம் எப்போதும் ஏகதார விரதன் ஒரே தாரம் ஒரே சொல் ஒரே பானம் ஒரே பிறவி எல்லாம் ஒன்று ஆனால் கண்ணனுக்கு நேர் எதிர் ஏகதர ஜன்மணி கிருஷ்ணபாவேத்வே மாதரௌச்ச பிதரௌச்ச குலே அபித்வே நீலா குலேன சதிருசீகல ருக்மிணீச்ச குரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவம்னு பாடினார் அதை ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் ஜன்மணி கிருஷ்ணபாவே கண்ணன் ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் பெறக்கரிச்சே பெற்றோர் வேறே வளர்த்தது பெற்றோர் வேறே பெறக்கரிச்சே கண்ணன் க்ஷத்திரியனா பிறந்தார் வளர்றச்சே வைசியனா வளர்ந்துவிட்டார் பிறந்த குலத்துக்கு தகுந்தா போலே ருப்பினியை கல்யாணம் அமைந்தார் புகுந்ததுக்கு தகுந்தா போலே சத்தியபாமையை கல்யாணம் அமைந்தார் அதே போல நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் அமைந்தார் இப்படி எல்லாமே பல பதினாறாயிரத்து நூற்றி எட்டு ஸ்திரீகளை கண்ணன் திருக்கல்யாணம் விழுந்து துவாரகையிலே பெரிய ராஜ்யமே அமைச்சிருக்கார் நமக்கு உடனே தோணும் சுவாமி நீ ராமநாட்டம்னு சொல்லிட்டு நிறுத்தினுடும் அதுதான் நல்லது கண்ணனாட்டம்னு சொல்லவே வேண்டாம்னா வாஸ்தவம் ஆனால் கண்ணனிடத்துலையும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இல்லையோ ராமனிடத்தில் அந்த ஒரு சின்ன குறையான்னு இருந்தது கண்ணனிடத்தில் அந்த குறை கூட கிடையாது கல்யாணம் பண்ணது தான் ஆனால் அந்த ஒருத்தியை கைவிட மாட்டேன்னு நெருப்ப முன்னாடி வச்சு பிரதிஜை எடுத்து கல்யாணம் பண்ணிண்டவர் பத்து மாதம் விட்டுட்டாரா இல்லையா ராவணன் தூக்கின்னு நிபானோ இல்லையோ அதுக்கப்புறம் தேடி சண்டை போட்டுத்தானே மீட்டு கொண்டு வந்தார் அப்படி பார்த்தா ராமனுக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் குறவுன்னு சொல்லணும் ஏன்னா ஒருத்தியே கல்யாணம் பண்ணிட்டு அவளையும் பத்து மாசம் தொலைச்சுட்டார் தான் தேடின்னு வந்தார் கண்ணன் பதினாறாயிரத்தி நூறு பேரை கல்யாணம் பண்ணிட்டாரோ இல்லையோ இதுல ஒருத்தியாவது ஒரு நிமிஷமாவது விட்டு கொடுத்துருப்பாரா ஒத்தரையும் அவர் விட்டதா சரித்திரமே கிடையாது நிஜமான சாமர்த்தியம் அவருதானே அப்ப அந்த சாமர்த்தியத்தை கண்ணனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு கண்ணனை பார்த்து பதினாறாயிரத்தி நூறுன்னு தெரிஞ்சுக்க கூடாது ராமனை பார்த்து ஒன்றுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமன்கிட்ட போவோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணன்ட்ட போவோம் கடைப்பிடிக்கிறதுக்கு ராமன் இடத்துல போவோம் உபதேசத்தை கேட்டுக்கிறதுக்கு இடத்துல போவோம் கண்ணன் சொன்னதை கேட்டுப்போம் ராமன் செஞ்சதை பார்த்து செய்வோம் எப்படியா இருந்தாலும் ஒரே பகவானுடைய அவதாரம் தானே ஆக இல்லற தர்மத்தை இவர்கள் ரெண்டு பேரும் எப்படி நடத்தி காட்டியிருக்காளோ அதன் அடிப்படையிலேயே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் யுதிஷ்டிரன் நாரதரை பார்த்து கேட்கிறார் இப்போ நாம் இருக்கிறது ஏழாவது ஸ்கந்தம் பதினாலாவது அத்தியாயம் கிரகஸ்த ஏதாம் பதவியும் விவிதா விதினா ஏன சாஞ்சசா யாதி தேவருஷே ப்ரூஹி மாதிரிஷோ கிருஹ மூடதீஹி அப்போதான் பரீட்சித்து கேட்குறார் எங்களை போல இருக்கிற வாழ்க்கெல்லாம் இல்லறத்துலேயே நாட்டம் நீர் இவ்வளவு நேரமோ ப்ரஹ பிரம்மச்சாரியை பற்றி சொன்னீர் சன்னியாசியை பற்றி சொன்னீர் வானப்பிரஸ்தனை பற்றி சொன்னீர் எங்களுக்கெல்லாம் அதில் ஆசை இல்லை நாங்களுக்கு இல்லறத்துல நாட்டம் இல்லறத்துல நாட்டம் இருக்கிற கொஞ்சம் ஏதானு சொல்லக்கூடாதா என்று பரீட்சித்து நன்னா மனம் விட்டே கூப்பிட்டான் அப்பதான் அதுக்காக பரீட்சித்து கேட்டது இங்க போய் யுதிஷ்டர் கேட்கிறார் நாரதர் பதில் சொல்றார் கிரகே ஸ்வஸ்திதோ ராஜன் கிரியாக குருவன் கிருஹோசித்த வாசுதேவார்ப்பணம் சாட்சாத்து உபாசீத மகாமுனிம் எந்த கிரகஸ்தன் எந்த இல்லறத்தில் இருக்கட்டும் அவன் செய்ய வேண்டியது தர்ம காரியங்களை விடக்கூடாது கைப்பிடித்த மனைவியை ஒரு நாளும் விடக்கூடாது நல்ல குழந்தைகளாக பெற்று பக்தர்களாக உருவாக்க வேண்டும் எல்லாத்த விட வாசுதேவனிடத்தில் வைத்த மனத்தை நகர்த்தவே கூடாது எப்போதும் வாசுதேவ பராணனாகவே இருக்க வேண்டும் அவன் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் பகவானுடைய கதையை ஓரோரு நாளும் வீட்டில் பாடணும் வீட்டில் கேட்கணுங்கிறார் பகவத் கதாசிரவணங்கிறது கிரகஸ்தனுக்கு முக்கிய தர்மம் ஷிருண்வண்ணு பகவதா அபீஷ்டம் அவதார கதாமிருதன் பெருமானுடைய அவதாரங்கிறதே அமுதமயமான கதை அதை நம்ம வீட்டில் ஓரொரு நாளும் படிக்கணுமா ஓரொரு நாளும் கேட்க வேண்டும் அடுத்து இல்லறத்தில் இருக்கிறபடியாலே பிறழுவதற்கு வாய்ப்பு அதிகம் இந்த வழியில போகணும் எப்படியோ இல்லறத்தில் இருக்கும் அங்கங்க போறோம் ஓடி ஆட போகிறோம் சம்பாதிக்க போறோம் வேலைக்கு இது இதெல்லாத்தையும் தானே இருக்கும் இப்போ சன்னியாசின்னு விட்டாலும் வேலைக்கு போய்டிறார் இவன் இன்னும் விலைக்கு போல அப்போ வீட்டில் தான் இருந்தாகணும் இருந்துட்டே இருக்கலாமா ஓடி போடலாமான்னா இந்த இடத்த விட்டு ஓடி போகக்கூடாது எப்போ இல்லற தர்மத்தை ஏற்றுனுட்டமோ கடைசி வரைக்கும் கைப்பிடித்த மனைவியோட பிரம்மத்தை தேட வேண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து தான் உயர்ந்த கைங்கரத்தில் ஈடுபடணும் அப்போ அவா சாப்பிட வேண்டியது எப்படி உடை உடுத்திக்க வேண்டியது எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டியது எப்படி சேமித்து வச்சிக்க வேண்டியது எப்படி எல்லாத்தையும் சொல்லப்போகிறார் இவர்கள் எப்போதும் சத்சங்கா சனக்கை சங்கம் ஜாயாத்ம ஜாதிஷு விமுச்சேன் முச்சியமானேஷு ஸ்வயம் ஸ்வப்னவதுதாக சத் சங்கத்தில் இருக்க வேண்டும் சாதுக்களோடு சேர்ந்து தான் எப்போவும் இவா இருக்கணும் இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு கஷ்டம் பற்ற உட்டுடணுமா நான் சன்னியாசிக்கு போடணும் பற்றையை ஏற்றுக்காது இருக்கணுமா அப்போ பிரம்மச்சாரியா இருக்கணும் நன்னா அனுபவிச்சு முடிச்சுட்டு இப்போ பற்றை விட்டுட்டோமா வானப்பிரஸ்தனா இருக்கணும் இவனால் இந்த மூணுமே முடியாது சொல்லியோ வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் உறவுக்காரால பார்த்தாகணும் நண்பர்களை பார்த்தாகணும் சம்பாதிச்சாகணும் கடமை ஆட்சி ஆகணும் அப்போ இதுக்கெல்லாம் பணம் தேவை பற்று தேவை ஆனால் பற்று இல்லாட்டா மோட்சத்துக்கு போக முடியும் அப்போ கிரகஸ்தனுக்கு மட்டும் ஒரு ரெண்டு கட்டானலே இப்போ பற்று வேணுமா பற்று வேண்டாமா என்றால் நாம சொப்பனம் பார்க்குறோம் ராத்திரி படுத்துட்டு கருச்சு அதில் என்னென்னமோ பார்ப்போம் நமக்கே பட்டாபிஷேகம் ஆகிற மாதிரி இருக்கும் ஓஹோன்னு ஓட்ராப்பில் இருக்கும் ஆட்ராப்புல இருக்கும் நம்மளே சண்டை போடுறாப்புல இருக்கும் ஆனால் எழுந்த உடனே அது எதுவுமே கிடையாது சொல்லியும் அந்த சப்னத்தில் பார்த்த வரைக்கும் உண்மைதான் ஆனால் எழுந்த விற்பாடு அது எதுவுமே உண்மை இல்லாத போடுறது அதே போல இவன் என்ன நினச்சிக்கணுமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை தான் ஆனால் இது இத்தனையும் காணல் நீரை போல போயிடும் எல்லாம் உண்மைதான் ஆனால் இது இத்தனையும் நமக்கு நிற்காது கர்மாதீனமாக வந்ததே தவிர இது இத்தனை இயற்கையிலே எனக்கு கிடையாது என்ன நினைச்சிருந்து பற்றாற்று இருக்க வேண்டும் அப்போ கடமையாற்றணும் வேலையை விட்டுட முடியாது வாய்ப்பை விட்டுட முடியாது கைப்பிடித்தவள் குழந்தைகள் ஆரையுமே விட்டுட முடியாது கடமை ஆற்றணும் ஏன்னா பல பேர் கிரகஸ்தர்களே என்ன தப்பு பண்ணிவிடுறா இல்லறத்தில் இருக்கிறவாளே நான் சம்பாதிச்சின்னு வரேன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இனிமே என்னவோ நீ உன் பாடு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாலும் அப்படி இருப்பது இல்லறமே அல்ல சேர்ந்துதான் பொறுப்பை தூக்க வேண்டும் அதிகமான பொறுப்பை பெண்ணின் தோளில் ஏற்றி வைத்து விடக்கூடாது சமமான பொறுப்பு இன்னும் கேட்டால் அதிக பொறுப்பை தான் ஏற்றுக்கணும் மென்மையாக பெருமாளை பாதுகாக்கிறது குழந்தைய பாதுகாக்கிறது வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது மகாலட்சுமியை தானிப்பது இப்படிப்பட்ட மென்மையான செயல்களைத்தான் பெண்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் கடுமையான செயல்களை புருஷர்கள் தான் பார்த்து வேண்டும் இல்லறத்தில் இருப்பவன் அனைத்து உறவுக்காரர்களையும் ஏற்றுக்கொண்டு உற்றார்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் எப்படி இவர் பணம் சம்பாதிச்சுக்கலாம் நிறைய சேர்த்து வச்சுக்கலாமா பிரம்மச்சாரி சேர்க்கறதுக்கு வழியில் சன்னியாசி வழி இல்லைன்னு சொல்லிட்டோம் கிரகஸ்தனானு சேர்த்து வச்சுக்கலாமண்ணா திவ்யம் பௌமஞ்ச அந்தரிக்ஷம் வித்தம் அச்சுத நிர்மித்தம் யாவத் பிரியத்தே ஜடரம் தாவத் சத்வம் ஹி தேவினாம் எவ்வளவு தூரம் நம்மால் சாப்பிட முடியறதோ வயிறு பிடிக்குமோ அவ்வளவு தானே சாப்பிடுவோம் அதைப்போல் நமக்கு தேவையான பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்க வேண்டும் எனக்கு நிறைய வெளியில் உணவு இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் என் வயத்தில் அடித்தா என் வயிறு என்னாகும் அடைக்க முடியாது இல்லையோ அதே போல் பணம் நிறையா இருக்கலாம் எனக்கு எது தேவையோ தான் சேமித்து வச்சு கொள்ளணும் உடனே கேட்பா எது தேவைன்னு நீர் சொல்லுவீரா யாரும் சொல்ல முடியாது அது அவனுடைய மனசுக்கு தான் தெரியும் இன்னது எனக்கு தேவை இன்னது எனக்கு தேவையில்லைங்கிற கோடு யாரான்னு என்ன கன்சல்டன்ட் வந்தால் நமக்கு போட்டு கொடுப்பார் அதை நாமே தான் போட்டுக்கணும் ஆனால் நமக்கு என்னன்னா தெரியும் தெரியாதுன்னு மட்டும் ஒத்தரும் தப்பிச்சு நடத்துக்கே முடியாது அவனவனுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது புரியும் எந்த தொழிலில் நாம் இருந்தாலும் சரி இந்த தொழிலில் சரியாக நடக்கிற வரைக்கும் இவ்வளவு பணம் வரும் ஆனால் தப்பாக நடந்தால் தான் இதுக்கு மேலே பணம் வரும்னா அந்த கோட்டில் நிறுத்துறது தான் தர்மம் ஆனால் அந்த கோட்டில் நிறுத்த விடாமல் லோக்கம் நம்மளை ரொம்ப மயக்கும் அந்த மயக்கத்தை தாண்டத்துக்கு தான் இத்தனை புராணம் விடாமல் இந்த பெரியோர்கள் எதுக்கு எழுதி வச்சிருக்காள்னா அந்த வழி போயிடாதே மதிலை தாழ்விடாதே எல்லையை தாண்டிவிடாதே அவனவனுக்கு தெரிந்ததை சேமித்து கொள்ள வேண்டும் அப்பேகாம் ஆத்மனோ தாராம் நிருணாம் ஸ்வத்வகிரகோ யதாம்

மாமனார் மாமியாருக்கும் கொடுக்கணும் அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கணும் இதுக்குள்ளே எந்த சண்ட பூசலும் இல்லாத மனைவி பார்த்துக்கணும் அம்மாவுக்கு மனைவிக்கும் சமமா நல்ல அன்பு வாழ்க்கை அமையறா கணவன் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தா தான் இல்லற மினிக்கும் அடுத்து சொல்கிறார் இவன் தினப்படி பண்ண வேண்டிய அனுஷ்டானம் என்ன பஞ்சமகா பஞ்சமஹா பஞ்சமகா யஜ்யம்னா பிரம்மத்தை குறித்த யஜம் தேவர்களை குறித்த யஜ்யம் பிதற்களை குறித்த யஜ்யம் பூதங்களை குறித்த யஜம் மனுஷர்களை குறித்த யஜ்யம் பிரம்ம யஜம் தெரியும் தேவ பூஜை மனுஷ யக்கம் வரும் விருந்தாளிகளுக்கு உணவடித்தல் பூதயஜம் பிராணிகளுக்கெல்லாம் நாய் பூனை எறும்பு எலி அதுக்கெல்லாம் சோறு போடுதல் இதை போல ஒன்று ஒன்று சின்ன சின்ன யஜங்கள் நம்மால் ஆந்தனையும் செய்ய வேண்டும் பிற்பாடு பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்ராத்தம் தர்ப்பணம் இதை விடாமல் பண்ணிவிடணும் ஒருத்தர் இல்லறத்தில் இருக்கார்னு சொன்னால் அவர் குடும்பம் நன்னாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியம் ஸ்ராத்த காலத்தில் ஆண்டுதோறும் ஸ்ராத்தம் பண்ணணும் திதி பார்த்து செய்ய வேண்டும் தர்ப்பண காலத்தில் கிரகண புண்ணிய காலம் வந்தாலோ அல்லது உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலம் வந்தாலோ அப்போது தர்ப்பணம் முறைகளை விடாமல் செய்ய வேண்டும் அதுக்குரிய காலத்தை சொல்லிட்டார் இப்போ சிராத்தம் பித்ரோர் யதாவித்தம் தத் பந்தூ வித்தவான் அயனே விஷுவே குறியாது விஷு வந்த போதும் ரெண்டு அயனத்தின் போதும் செய்ய வேண்டும் உபராக புண்ணிய காலத்தில் கிரகணத்தின் போது தர்ப்பணத்தை உட்டுடக்கூடாது துவாதசி ஸ்ரவணம் திதிகளுக்குள்ளே துவாதசி நட்சத்திரங்களுக்குள்ள சிரவணம் இது ரெண்டுலையும் பண்ண வேண்டிய தர்மத்து காரியத்தை உட்டுடக்கூடாது இதெல்லாம் காலத்தை பத்தி சொல்லிட்டார் இனிமே நீ தர்மம் பண்ண வேண்டியத்துக்கு இடம் எந்த வசந்ததுன்னு சொல்றேன் இல்லற தர்மத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல நாம என்னென்ன தர்மம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நமக்கு பல மடங்கு நல்லது செய்யுமா எது ஏஷு ஸ்நானம் ஜப்போ ஹோமஹா விரதம் தேவத்விஜார்ச்சனம் இடத்தை சொல்லுகிறார் எத்திர கங்காதயோ நத்தியா எங்கு கங்கை முதலான புண்ணிய நதிகள் ஓடுகின்றனவோ புராணத்தில் சொல்லப்பட்டவை மேலும் குருக்ஷேத்திரம் தெரியும் கயசிரக கயா கயாசுரன் தலவிழுந்த இடம் பிரயாக அலகாபாது பிரயாகை திரிவேணி சங்கமம் புலஹாசிரமம் அதான் சால கிராமம் முக்திநாத் நைமிஷம் நைமிஷாரண்ய கஷேத்திரம் பால்குணம் பல்குனி நதி சேதுகு கரே ராமன் கட்டி அழகான சேது பிரபாசக கண்ணனே பன பரோதத்துக்கு புறப்பட்ட பிரபாசேரம் குஷஸ்தலி குஷஸ்தலத்திலேருந்து தான் பகவானே வந்தார் வாரணாசி வாரணாசி பனாரஸ் மதுபுரி கண்ணனுடைய அவதார கஷேத்திரமான மதுரா நகரம் பம்பா பம்பைக்கரையிலேதான் தான் சுக்ரீவனோடே ராமன் தோழமை கொண்டான் ஹாஸ்பெட்டுக்கு பக்கத்துல இருக்கு பிந்து சரஸ் ஆகாயத்திலேருந்து கங்கை கிழவிழச்சே இங்கு பட்டுத்தான் தெரித்தாள் நாராயண ஆசிரமம் பதரி நந்தா சீதாராம ஆசிரமாதையாக சீதையும் ராமனும் வசித்த கூட்டம் பஞ்சவட்டி எத்தனை இடம் இருக்கும் இந்த இடத்துலெல்லாம் போய் இல்லறத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும் புண்ணிய காரியம் பண்ணணுமா க்ஷேத்தராட்டனும் பண்ணணும் புண்ணிய நதியில் தீர்த்தமாட வேண்டும் இங்கே இருக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ கடந்த நாலஞ்சு வருஷமாக ஒரு இடத்துக்கு நாங்களும் யாத்திரை போயிட்டு வந்தோம் உங்களுக்கே தெரியும் கீதை முடியச்சே குருக்ஷேத்திரம்லாம் போயிட்டு வந்தோம் அப்புறம் துவாரகம் போய்ட்டு வந்தோம் பிருந்தாவனம் போயிட்டு வந்தோம் ஒரு தடவை அறநூறு பேர் வந்தால் ஒரு தடவை ஆயிரத்தி எழுநூறு பேர் வந்தால் ஒரு தடவை மூவாயிரம் பேர் வந்தால் நீங்க எல்லாம் பேசி பாருங்க எவ்வளவு ஆனந்தமான அனுபவம் கிடைத்தது தெரியுமா அப்ப கிருகஸ்த தர்மத்தில் யாத்திரை புண்ணிய தீர்த்தம் மிக முக்கியமாகிறது பாத்திரம் தத்தன் நிருத்தம் வை கவிவிகி பாத்திர வித்தமை சரியான பாத்திரம் பகவானு பண்ணுகிற பூஜை மிக முக்கியம் அவருக்கு அடிமையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கிருகஸ்த தர்மத்தை சொல்லுட்டார் உணவெப்படி உடை எப்படி சம்பாதிப்பது எப்படி தர்ம காரியம் பண்ணுறது எப்படி சித்தம் எதில் நிலைச்சிருக்கணும் எப்படி கோப்பியமாக எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும் இது ஒண்ணொண்ணுமே கிரகஸ்தர்களுக்கு முக்கியம் அவசியம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் மேலும் பார்ப்போம்